வணக்கம், நான் உங்கள் யோகிபா பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மளை மாதிரி மனுஷங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு. அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா, நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். வணக்கம். இன்றைக்கி கொரோனா வைரஸ் உலகத்தையே நடுங்க வச்சிட்ருக்கு. முன்ன வயசானவங்க, சுகர் பிபி, உடற்பருமன் உள்ளவங்க தான் தாக்குச்சு. இப்போது சின்ன வயசு பெரிய வயசுன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் தாக்குது. ஆரம்பத்தில் தொண்டவலி, இருமல், காய்ச்சல், மூச்சு விடுற சிரமம் மட்டும்தான் அறிகுறியாக இருந்துச்சு. இப்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி, தலைவலியும் கூட சேர்ந்துருச்சு. இதில் எந்த அறிகுறி தெரிஞ்சாலும் வீட்லேயே வைத்தியம் பார்க்காம உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கணுமா, வீட்டிலேருந்தே வைத்தியம் பார்க்கலாமான்னு டாக்டர் சொல்வார். வீட்டில் தங்கி அவர் வைத்தியம் பார்த்துக்கலாம்னா தனியாக ஒரு அறையில் தங்க வச்சுருங்க. சாப்பாட்டு பிளேட்டு, டாய்லெட் எல்லாம் தனியாக இருக்கணும். குழந்தைங்களுக்கும் கொரோனா வரும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. குழந்தைங்க மூலமாக பெரியவங்களுக்கு கொரோனா தோற்றிக்கும். அதனால் குழந்தைகளை வெளியே விளையாடக்கூடாதுங்க. கடந்த ஒரு வருஷ காலமாக டாக்டர்கள், நர்ஸுகளும், குடும்பம், குழந்தை குட்டியெல்லாம் மறந்து ராத்திரி பகலாக ஆஸ்பத்திரியிலே. வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது, வெளியில் போகும் பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டு இருக்கிற முன்கள பணியாளர்கள், அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம், கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம்.